हलो फ्रेंड्स, गुड मॉर्निंग, वेलकम टू माय चैनल। इनके नंबर मयिल इरग वेच्चि एन्ना ओरु कुट्टी कुळंदैंगे अदावदु पच्चिलं कुळंदैंगलिरुंदु ओरु मून्रु वयदु कुळंदैगल वरैक्कुम एन्ना ट्रीटमेंट एदुक्काग सेय्य पोरोम पार्त्तींगन्ना ओरु इरुम्बल सली अदावदु जलदोषम இந்த தொந்தரவுக்காக தாங்க பார்க்க போகிறோம். அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஒரு சில குழந்தைங்களுக்கு சுமாரே ஆகாது. என்னோடய பையன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நான் இப்படி தான் ட்ரை பண்ணேன். எவ்வளோ காமிச்சாலும் எங்கள் ஊரில் எவ்வளோ காமிச்சாலும் சுமார் ஆகாது. தஞ்சாவூரில் போய் பேர் கூட மறந்துடுச்சு, ஜானகிராமனா ஏறோ, அவர்கிட்ட போய் அந்த ரெட் கலரில் ஒரு உணவுக்கு முன் மாத்திரை கொடுப்பாருங்க, அது அப்படியே போய் பிளட்டில் கலக்கும், பெருசாக இருக்கும் அந்த மாத்திரை, பிளட்டில் கலக்குங்க. அது சாப்பிட்டா மட்டும்தான், சில பேருக்கு பார்த்தோம்னா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லது நமக்கு நல்லதுன்னு நிறைய இளநி மோர் இதே குளிர்ந்த பொருள் ஜூஸு இதே மாதிரியே குடிச்சிட்ருப்போம். அது வயிற்றில் ப்ராசஸ் ஆகும்போதே ஒரு சில குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்தோம்னா ரொம்ப கோல்டு பிடிக்கும். என்னோடய பையனுக்கு சளி பிடிச்சோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஊசி, ஒரு ஊசி கிடையாது, ஆறு ஊசி, எட்டு ஊசி அப்படி தாங்க எழுதி கொடுப்பாங்க. காலை ஒன்று, மாலை ஒன்று, காலை ஒன்று, மாலை ஒன்று அப்படி இருக்கும். அதுக்கு பயந்துக்கிட்டே நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். அப்படி இருந்தும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என் பையனை வளர்த்தேன். அவ்வளோ கோல்டு. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு திடீர்னு எனக்கு தோணிச்சு, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு தடுமாறிட்டு இருப்பீங்க இல்லையா, அதனால தான் இதை காமிக்கலாம் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா மயில் இறகு. இந்த இறகுனால் நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா இதை பேக் சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த பேக் சைடு திருப்பிட்டிங்கன்னா இது ஒரு அரிய வைத்தியங்க. இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட், அதாவது ஹாஸ்பிட்டல் போயாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு, ஆனால் எனக்கு எதுவுமே க்யூர் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தாங்க இந்த ட்ரீட்மெண்ட். இப்போ பாருங்கள், நான் பற்ற வச்சாச்சா அப்படியே புகையிற வாட கும்முன்னு வருதும், அதிலேருந்து சொட்டுன்னு கருப்பாக உழுவும் பாருங்கள். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து ரொம்ப இப்போ எரிக்கலை, அதுவாக சொட்டுன்னு விழுவும் பாருங்கள். நீங்களாக பிச்சு போடாதீங்க, பிச்சு போட்டிங்கன்னா அது வந்து தேனில் கரையாது, அப்படியே கட்டி முட்டியமாக இருக்கும். ம், பார்த்தீங்களா விழுந்துருச்சு. போதும், வீடியோவுக்காக தான் நான் இப்போ காமிக்கிறேன், அதனால் நான் இதுக்கு மேலே எரிக்கலை. இது பார்த்தீங்கன்னா புசு 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 புசுன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு மாத்திரையெல்லாம் நசுக்கி நசுக்கி விளையாடுவோம் பாருங்கள், ஆசைப்படுவோம் பாருங்கள், அந்த மாதிரி நசுங்கி போயிடும். இது அப்படியே ஒரு சொட்டு தேனில் இப்போ நான் கலந்து காமிக்கிறேன் பாருங்கள், இது அப்படியே நாக்கில் நக்கி விட்டுட்டிங்கன்னா ஆறு, அப்படியே நாக்கில் வச்சு விட்டுட்டிங்கன்னா ஆறு மாதம் குழந்தையில் இருந்து அப்படியே வாயை சொல்லட்டி சொல்லட்டி அந்த குழந்தைங்க சாப்பிட்றோம். இதையே நான் இப்போ வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. இந்த மயில் இறகோட காம்பில் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவ் இருக்குது. இரும்பல் சளி கபம் நெஞ்சு சளி உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்காதீங்க, இதுதாங்க வைத்தியம். ஏன்னா இந்த லாக்டவுனில் வெளியில் போக முடியாது, ரொம்ப சளி இரும்பலாக இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா கட்டங்கட்டி விட்றாங்க, ஆதார் கார்டு கேட்குறாங்க, கட்டங்கட்டி விட்றாங்க, அதுவும் ஜிஹெச் பக்கம் சுத்தமாக போயிடாதீங்க. அவங்க கணக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நல்ல பேஷண்ட்ஸையெல்லாம் கொண்டு போய் பாசிட்டிவ் உள்ளவங்களையெல்லாம் நெகட்டிவில் போட்டுடுறாங்க, அப்படியா இப்படியான்னு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பயமுறுத்துகிறாங்க. அதனால் இந்த வைத்தியம் மிகவும் சிறந்த வைத்தியங்க. நம்ம சேனலுக்கு இந்த மாதிரி உபயோகம் உள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ அப்லோட் பண்ண ஆசையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எஃபெக்டான ஒரு குழந்தைங்களுக்கு தாய்மார்கள் செஞ்சு பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது பார்த்திங்கன்னா மயில் இறகு நாட்டு மருந்து கடையில் விற்கும், இல்லை டூரிஸ்ட் பாட்டு அங்கே இங்கே போகும்போது பார்த்திங்கன்னா மயில் இறகு ஒன்று 20 ரூபா 10 ரூபான்னு விற்றுருப்பாங்க. ஒரு அழகுக்காக நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம், அதை தக்க சமயத்தில் பயன்படுத்தி நலம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் வாணி.